வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். ஒரு படத்தில் வடிவேல் வந்து புலம்புவார். ஒரு மனுஷன் ரூமை விட்டு வெளியே போய் மறுபடியும் ரூமுக்கு வர்றதுக்குள்ளே எத்தனை கண்டம்டா சாமின்னு. அந்த மாதிரி அந்த லிஸ்டில் வந்து இந்த விண்டோஸ் டன்னையும் சேர்த்துக்கணும். ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த மைக்ரோசாஃப்ட்காரனுடைய பிச்சைக்கார புத்தியெல்லாம், அதாவது வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். குரோமை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து டிஃபால்ட் ப்ரௌசராக மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணும்போது இவர் அறிவிப்பு கொடுக்குறாரு, என்னென்னா கூகுள் வந்து இவரை விட ரொம்ப வேகம் குறைவான், ஃபயர்ஃபாக்ஸ் கூட குறைவான், இவர் தான் ஜூரியான் ஒய்யால. அப்புறம் பார்த்தா அந்த கூகுள் குரோமை டவுன்லோட் பண்ணுறதுக்கு 12 மணி நேரம் ஆகும்னு காட்டுது. நான் சொல்கிறது, உன் சரக்கு நல்லதாக இருந்தா நீ வேணான்னாலும் யாரும் விட்டு வைக்க போகிறதில்ல. அது இது வந்து இந்த எட்ஜி பர்சனாலிட்டி. இது நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப சத்தாச்சிச்சு, அதனால் வந்து விண்டோஸ் ஃபோல்டரில் போய்ட்டு ரைட் கிளிக் கொடுத்து டேட் மாடிஃபைடு ஆப்ஷனுக்கு எல்லா ஃபைலையும் மாற்றி அந்த ஏப்ரலுக்கு முன்னாடி இருந்த ஃபைலெல்லாம் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் டெலிட்டு கொடுத்துட்டேன். சில ஃபைல்ஸுக்கு வந்து உனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் இருக்கணும்னா சரி, அதையும் எனேபிள் பண்ணி ஷிஃப்ட் டெலிட் கொடுத்தேன். சிலதெல்லாம் வந்து ஆக்சஸ் டெனீடுன்னு வந்துருச்சு, அதெல்லாம் ஸ்கிப் பண்ண சொல்லிட்டேன். இப்போ சிஸ்டம் பக்காவாக போகுது, மைக்ரோசாஃப்ட்டுக்காரன் இந்த வீடியோ பார்த்தா தூக்கு போட்டு செத்துருவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது என்னடானா, இப்போ என்னுடைய ஜாதகத்தில் வந்து 9 இடத்துல சனி, அதாவது வந்து சந்தேகம். நான் சந்தேகப்படுற வரைக்கும் ஒய்யால எவனும் என்னை ஏமாற்ற முடியாது, எதையும் சந்தேகப்படும். இது வந்து கம்யூனிஸ்டுகளுடைய கொள்கை. அப்படி இது நமக்கு லக்னத்தில் குரு உச்சம் இல்லையா, அவப்போ சில நல்ல எண்ணங்கள்லாம் வந்துடும். சரியெல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு, அந்த ப்ராசஸ் பண்ணும்போது நிறைய கேட்ச் ஃபைலு அது இதெல்லாம் சேர்ந்துருக்கும் குப்பை. அதோடவே நம்ம வந்து இந்த டோட்டல் டைம் ஃப்ரீசரை போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கோம், இதெல்லாம் ஒரு தடவை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்கலான்னு லாக்கை ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டோட்டல் செக்யூரிட்டின்னு ஒரு ஆன்டி வைரஸ் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணேன். இப்போ ஒன்று ஆன்டி வைரஸ்ஸு, நீ என்ன பண்ணணும், வைரஸ் இருக்கா பார்க்கணும். அந்த பக்கி விண்டோஸ்து 4 அப்டேட் இருக்குது, பேட்ச் ஃபைலு, அதை போட்டுக்கிறியான்னு கேட்குறான். நான் வந்து தேவையில்ல போடாமல் கொத்தான்னு மார்க் பண்ணுறேன் கரெக்டாக. நம்ம நாம் என்ன போதையில் இருக்கோமா, ஏ நமக்கு வந்து பகலை விட ராத்திரியில் தான் வந்து மூளை பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இது அதை வந்து அது என்ன சொல்கிறது, அதை என்ன சொல்லுவாங்க, அதை மீறி ஒய்யால் பேட்ச் ஃபைலை வந்து இறக்குறாரு. யார், மைக்ரோசாஃப்ட்டுக்காரர். நெட் ஆக்சஸ் நம்முது, நாம் எதை டவுன்லோடு பண்ணணும்னு நாம் தான் முடிவு பண்ணணும், ஆனால் அவன் முடிவு பண்ணுறான். சரி, இங்கே ஏற்கனவே வந்து நான் இந்த டோட்டல் டைம் ஃப்ரீஸு போட்டு வச்சுருக்கேன், அதாவது லாக்கை ஓப்பன் பண்ணி ஆச்சுன்னா ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் ஆனால் போதும், மறுபடியும் லாக் ஆகிடும். இப்போ இந்த விண்டோஸ் அப்டேட்டெல்லாம் வந்து எப்படின்னா, நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது கூட ஒரு ஒரு தடவையும் வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும். நாமே அப்படி பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இருக்கும்போது மைக்ரோசாஃப்ட்டுக்கார் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு அப்டேட்டாக இறக்குவார், மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவார். ரீஸ்டார்ட் பண்ணால் என்னாகும், அப்டேட்டு போயிடும். மறுபடி அப்டேட் இன்ஸ்டால் பண்ணுவார், மறுபடி போயிடும். இப்படி ஒரு 3 மணி நேரம் நைட்டெல்லாம், நைட்டு வந்து நான் மொபைல்லேருந்து தான் ஆக்சஸில் இருந்தேன், அதனால தான் வந்து உங்களுடைய கமெண்ட்டுக்கு அதுக்கெல்லாம் கூட என்னால் வந்து சரியாக ரெஸ்பாண்ட் ஆக முடியல. இப்போ பார்த்துருவோம் எல்லாம். இப்படி கடைசி வரைக்கும் இதே தான். அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து என்னடா ஆகுதுன்னா, எங்களால் வந்து அப்டேட்டை இன்ஸ்டால் பண்ண முடியல, வி ஆர் அன்டூயிங்
அப்படின்னு. அது ஒரு 2 மணி நேரம் அழகு ஒய்யால. இது எவ்வளவு கேவலம் பாருங்க. அதாவது நாம வேணான்னு ஓடுறோம், நம்ம இழுத்து பிடிச்சி தாலி அறுக்கலாம். இல்லை எவ்வளோ கேவலம். இதே ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு பிளான் பண்ணால் இப்படி தான் வரும் ஒன்று. இது எல்லா வியாபாரத்துக்குமே. அடுத்தது வந்து என்னடான்னா, வியாபாரம் ஜனநாயகபூர்வமாக இருக்கணும். இது வேணும்னா வாங்கிக்க, வேணும்னா போ. முகமது நபி அவர்கள் அது அந்த பக்கம் ஒரு நாடு, இந்த பக்கம் ஒரு நாடு, மத்தியில் இவர் இருப்பார். இங்கேருந்து அந்த பக்கம் போகிறவன், அங்கேருந்து இந்த பக்கம் வரவன், இவரை வந்து ஒரு பேங்க் மாதிரி, ஒரு கிளாக் ரூம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த முகமது நபி அவர்களுடைய நேச்சர் என்னடான்னா, இப்போ ஒரு ஒட்டகம் விற்கிறாருன்னு வைங்க. இது ஒட்டகத்துக்கு வந்து ஒரு வாரமாக வயிறு சரியில்லைங்க, இது முன்னங்கால் வந்து லேசாக நொண்டுது, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் வாங்கிக்கோங்க என்பாரு. அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை காரணமாகத்தான் அவருக்கு வந்து, அதாவது வந்து இந்த தூய்மை, அதனால தான் வந்து அந்த என்னுடைய வகாபுதரில் சொன்ன அண்டை வெளியின் அண்டை பாத்திரத்து அமுதம், அண்டை வெளியின் ஆற்ற பாத்திரத்து அமுதம் வந்து அவர் மேல் சொரிந்தது. இந்த மாதிரி பிக்காளி வேலை, பிச்சைக்கார வேலைலாம் பண்ணால் வேலைக்காகாது. சரி, அதுக்கப்புறம் வந்து அது என்னது, ரீசெட் பிசின்னு ஒன்று இருக்குது. வழக்கமாக வந்து நாம் இதில் வந்து ஓப்பன்லேயே கொடுத்துருப்பாரு ரீசெட் பிசின்னு, ஆனால் அது வேலை செய்யாது. இது அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து இந்த F8 ப்ரெஸ் பண்ணுவோம் ஆப்ஷன்ஸ் வர்றதுக்கு, அந்த ஆப்ஷனும் வேலை செய்யலை. அதுக்கப்புறம் இந்த டெல்லுன்னு ஒரு பட்டன் இருக்குது, அது அமுகிற பிறகு அவர் ஏதோ சொல்கிறார், இது மாதிரி உன்னுடைய பிசி வந்து கெட்டு போச்சு, தமிழக அரசு மாதிரி ஆயிடுச்சு, ஸ்டார்டிங் ட்ரபுளு, டர்ன் ஆஃப் பண்ணு, அது ஏதோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரு. அதில் அந்த ஆப்ஷன்ஸில் போய் அங்கே வந்து நாம் ரீசெட் கொடுத்தா அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ என்ன பண்ணேன்னா, இப்போ ஒரு வாட்டி பார்த்துட்டோம்ல, அதனால் இனிமேல் நோ ஆன்டி வைரஸ். இதுக்கு முன்னே வந்து நான் ஒரு ஸ்டேட்டஸே போட்டேன் ஃபேஸ்புக்கில், இறைவா வைரஸ்களை நானே பார்த்து கொள்கிறேன், இந்த ஆன்டி வைரஸ்களிடமிருந்து என்னை காப்பாற்றுங்க. என்ன பண்ணுறது, மனுஷனுக்கு மறதி மறந்து தொலைகிறான், அதான் பிரச்சனை. சரி, வந்துட்டோம், சிங்கம் களமிறங்கிருச்சு, இனி எல்லா பயலும் சின்ன பின்னம் தான். விடுங்க ஜூட். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.